அஸ்ஸலாமு அலைக்கும். ஏக இறைவனை பின்பற்ற ஒருத்தருக்கு கண்டிப்பா இருக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் வெட்கம். ஆனா நன்மைகளை செய்யவும் அல்லாஹ் கிட்ட நெருக்கமாக்குற அமல்களை செய்யவும் நாம வெட்கப்படக்கூடாது. நம்மள தப்பு செய்யறதுல இருந்து தடுக்கிற ஒரு விஷயம்தான் வெட்கம். ஆனா இப்போ எல்லாமே தலைகீழா இருக்கு. நன்மைகளை செய்யவும் நல்ல விஷயங்களை கற்கவும் இப்போ வெட்கப்படுறாங்க. உதாரணத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட சுன்னத்தான தாடி வளர்க்கறதுக்கு ஆண்கள் வெட்கப்படுறாங்க. இன்னொருத்தருக்கு இஸ்லாம் சம்பந்தப்பட்ட இல்ம சொல்லி கொடுக்க வெட்கப்படுறாங்க. வேற்று மதத்தினர் முன்னாடி இன்ஷா அல்லான்னு சொல்ல சில பேர் வெட்கப்படுறாங்க. ஆனா வெட்கப்பட வேண்டிய விஷயத்துக்கு இப்பெல்லாம் யாரும் வெட்கப்படுறதில்ல. நல்ல விஷயத்துக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஆப் இப்போ மக்கள் அனாச்சாரத்துக்கு பயன்படுத்துறாங்க. உங்கள நிறைய பேருக்கு இந்த ஆப் தெரிஞ்சிருக்கும். யாருன்னே தெரியாத ஒருத்தர்கிட்ட உலகத்தோட அடுத்த மூலையில இருக்கிற ஒருத்தர்கிட்ட ரொம்பவே மோசமான விதத்துல பேசுறாங்க, அதுவும் குரூப்ல. எவ்வளவு பெரிய அசிங்கமான விஷயம் இது. இந்த ஆப்ல அப்படி என்னதான் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது கூடயும் இந்த ஆப்ப டவுன்லோட் பண்ணிராதீங்க. பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகள் இந்த ஆப்பை யூஸ் பண்ணாம பாத்துக்கோங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட ஒரு வாக்கியத்தை நம்ம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். அல் ஹயாஉ மினல் ஈமான். வெட்கம் ஈமானின் ஒரு அங்கம். இந்த மாதிரி கேவலமான அப்ளிகேஷன்ஸ் உபயோகப்படுத்துறவங்களோட ஈமான் எந்த அளவுக்கு மோசமா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அல்லாஹு தஆலா நம்மையும் நமது குழந்தைகளையும் ஷைத்தானின் பிடியிலிருந்து பாதுகாப்பானாக. ஆமீன்.